الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் ரமலான் மாதத்தினுடைய தராவீஹுடைய தொழுகையை முழுமையான முறையில் இன்று தொழுது மன நிறைவோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த தராவீஹ் தொழுகை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்த ருக்உ, நாம் செய்த சுஜூத், நாம் செய்த நிற்குதல், நாம் கேட்ட இந்த குர்ஆன் திலாவத் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலிலேயும் நரக விடுதலை பெற்றவர்களுடைய பட்டியலிலேயும் அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஆரம்பத்திலே இபாதத் சம்பந்தப்பட்டு ரமலான் மாதத்திலே எப்படியெல்லாம் இபாதத் செய்ய வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து சில நாட்களாக பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்றெல்லாம் பார்த்து வருகிறோம். ஏன் உஸ்தாத் ரமலான் மாதத்தில் இபாதத்தை மட்டும் பற்றி பேசினா பரவாயில்ல, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்களே என்று கேட்டால், அல்லாஹுடைய பொருத்தம் என்பது இரண்டு விஷயத்தை சேர்ந்ததாகத்தான் இருக்கிறது. கடமை ரெண்டு மார்க்கத்திலே, ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, இன்னொன்று சக அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையான தொழுகைகளிலே இபாதத்துகளிலே நாம் ஒரு குறை வைத்தால் அல்லாஹ் அவனுடைய மேலான கருணையால் அதை மன்னித்து விடுவான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் சக அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. பெற்றோர்கள், அண்டை வீட்டார்கள், சொந்த பந்தங்கள், விருந்தாளிகள், இப்படி சக அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் குறை வைத்தால் அந்த சம்பந்தப்பட்ட அடியார்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த அடியார் மன்னிக்கணும். யாருடைய கடமையின் விஷயத்திலே நாம் குறை வைத்தோமோ அவர்கள் நம்மை மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். பெற்றோர்கள் விஷயத்திலே குறை வைத்தால் பெற்றோர்கள் மன்னிக்க வேண்டும் நம்மை. நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலே நாம் சரியாக வளர்க்காவிட்டால் அந்த பிள்ளைகள் பின்னால் அதை பொருந்தி கொண்டு நம்மை மன்னிக்க வேண்டும். சக சொந்த பந்தங்கள் விஷயத்திலே நாம் குறை வைத்தால் அவர்கள் நம்மை மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான். இதுதான் நியதி, மார்க்கத்தினுடைய அடிப்படை. அதனால் தான் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து வருகிறோம். இந்த ரமலான் என்பது ஏதோ இபாதத்தோடு முடிந்து விடாது. இந்த இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்மிடத்திலே அடியார்களுடைய கடமைகளில் சரியாகக்கூடிய அமைப்பு வர வேண்டும். அந்த விதத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது நம்முடைய இரத்த பந்த உறவுகளிடத்தில் எப்படி நடந்து கொள்வது. இரத்த பந்த உறவுகள் அரபியிலே ரஹீம் என்று சொல்வார்கள். ரஹ்மான், இரக்கமுடையவன் என்கிற அந்த ரஹ்மான் என்கிற வார்த்தையிலிருந்து பிரிந்து வந்த ஒரு வார்த்தை தான் ரஹீம். ரஹீம் என்றால் நம்முடைய இரத்த பந்த உறவுகள். இரத்த பந்த உறவுகளுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதற்கு மார்க்கம் தெளிவாக வழிகாட்டி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னதாக அறிவிக்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தாளியை சங்கை செய்யட்டும். ஒரு விருந்தாளி வந்தார்னா அவரை கண்டுக்காமல் இருக்கக்கூடாது, ஏண்டா வந்தாருன்ற மாதிரி பார்க்கக்கூடாது. அந்த விருந்தாளியை அவர் சங்கைப்படுத்தட்டும், அவர்தான் அல்லாஹ்வை கொண்டும் மறுமையை கொண்டும் ஈமான் கொண்டவர். தொடர்ந்து அந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய இரத்த பந்த உறவை சேர்ந்து வாழட்டும். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், நல்லது பேச முடியாவிட்டால் வாயை மூடி இருக்கட்டும் என்றார்கள். இந்த ஹதீஸில் ரசூலுல்லா நமக்கு சொல்வது, நாம் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நம்முடைய இரத்த பந்த உறவை, அது தாய் வழியாக இருக்கட்டும், தந்தை வழியாக இருக்கட்டும், அந்த இரத்த பந்த உறவை நாம் சேர்ந்து வாழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருத்தர் கேட்டார், அய்யுல் அஹ்மாலி அஹப்பு இல்லா, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அமல் எது யா ரசூலுல்லாஹ்,
கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஈமானு பில்லா, அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது என்றார்கள். ரெண்டாவது எதுன்னு கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரத்த பந்த உறவை சேர்ந்து வாழ்வது என்றார். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே அவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே இரத்த பந்த உறவுகளை நாம் சேரணும். இன்னைக்கு பார்க்குறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குடும்பி சண்டை ஆயிடுது, இரத்த பந்த உறவுகள் உடையுது. கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சியாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் மனஸ்தாபம் வர்றது யதார்த்தம், சண்டை வர்றது யதார்த்தம். ஆனால் அதற்கு பிறகு ஒருத்தரை ஒருத்தர் மன்னித்து கொண்டு விட்டு கொடுத்து மீண்டும் அவர்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள்ட்ட இந்த மோசமான பழக்கம் இருந்துச்சு, இரத்த பந்த உறவுகளை துண்டித்து விடுவார்கள். இஸ்லாம் வந்த பிறகு முதலில் அல்லாஹ் கட்டளையிட்டது உங்கள் இரத்த பந்த உறவுகளை நீங்கள் சேர வேண்டும் என்பது தான். இன்னைக்கு அது ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. கூட பிறந்த அண்ணன் தம்பி பேசிக்கிறது இல்லை, அக்கா தங்கச்சி பேசிக்கிறது இல்லை, சொந்த பந்தங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பார்த்துக்கிறது இல்லை. இவன் ஒரு துரோகி, இவன் நான் மௌத்தார வரைக்கும் இவன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன் என்றெல்லாம் இன்றைக்கு மக்களுடைய நிலைமையை பார்க்கிறோம். ஆனால் இதில் அல்லாஹ் எவ்வளோ சிறப்பு வச்சுருக்கான் தெரியுமா? நம்ம விட்டு கொடுத்தா கெட்டு போயிட மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம எதை விரும்புகிறோம் சொல்லுங்கள், எதை விரும்புகிறோம்? ரெண்டு விஷயத்தை விரும்புவோம். நீண்ட ஆயுளோடு வாழணும், டக்கு டக்கு டக் சட்டு புட்டுலாம் பொட்டுன்னு போயிடக்கூடாது, நல்லா பாதுகாக்கணும், நீண்ட ஆயுளை கொடுக்கணும். நீண்ட ஆயுளை நம்ம கேட்போம் எப்பயுமே, சீக்கிரம் மௌத்தாயிடக்கூடாது. ரெண்டாவது நம்முடைய ரிசுக்கில் விஸ்தீர்ணம் ஏற்படணும்னு கேட்போம், நல்ல பொருளாதார செழிப்போடு இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ரெண்டையுமே அல்லாஹ் உள்ளே வச்சுருக்கிறான். முன்னாடி காலத்துல ஒரு மனிதர் இருந்தார், அந்த மனிதருடைய ஆயுள் முடிவதற்கு மூணு நாள் தான் இருந்துச்சு. மூணு நாள் அவர் மௌத்தா போயிடுவார் அவருடைய தக்தீரில் எழுதியிருந்துச்சு. அல்லாஹு தாலா மூணு நாளில் மௌத்தாக போக இருக்கிற அவருக்கு 30 வருஷம் ஆயுள் அதிகப்படுத்திட்டான். அல்லாஹு அக்பர். என்ன காரணம் எழுதுறாங்க, அவர் தன்னுடைய இரத்த பந்த உறவை சேர்ந்து வாழ்ந்தார். இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஆயுள் வந்து 30 வருஷம் பாக்கி இருந்துச்சு மௌத்தாகிறதுக்கு, அவர் தன்னுடைய இரத்த பந்த உறவை அவர் துண்டித்ததால் அவர் ஆயுள் 3 நாளில் முடிந்து விட்டது என்று எழுதுகிறார். அல்லாஹு அக்பர். பாருங்க, இரத்த பந்த உறவை நாம் சேர்ந்து வாழ்வதில் எவ்வளோ பெரிய நன்மை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கடுமையாகவே சாடி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கிற போது சொல்கிறாங்க, இந்த சபையில் இரத்த பந்த உறவை யாரும் துண்டித்தவர்கள் இருந்தால் மஜ்லிஸை விட்டு எஞ்சி போயிருங்கன்றாங்க. இந்த சபையில் என்ன செய்யாதீங்க, யாராவது உங்கள் இரத்த பந்த உறவுகள் சொந்த பந்தங்கள்கிட்ட துண்டித்து வாழ்கிறவங்க இருந்தீங்கன்னா இந்த மஜ்லிஸை விட்டு எஞ்சி போயிருங்கன்றாங்க. என்னடா அது, ஒரு வாலிபர் அந்த சபையில் ஒரு வாலிபர் எந்திரிச்சார், எந்திரிச்சு நேராக வெளியே போயிட்டார். போயிட்டு அந்த வாலிபர், அந்த வாலிபரான சஹாபிக்கு காலானா காலமா, அவங்களுடைய தாயாருடைய சகோதரி, அவங்களுக்கும் இவருக்கும் மத்தியில் ஏதோ ஒரு மனஸ்தாபம், பேச்சுவார்த்தை இல்லை, துண்டிச்சிட்டார், அந்த உறவை துண்டிச்சிட்டார். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னோன்னே அந்த வாலிபர் நேராக எந்திரித்து போய் தன் காலமாவிடத்திலே போய் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய துண்டித்த உறவை மீண்டும் புதுப்பித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர்றார். எப்படி பாருங்கள், சஹாபாக்கள் எப்படி அமல் செஞ்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பயந்துருப்பாங்க. வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களிடத்திலும் சொன்னார்கள், ஏன் தெரியுமா, இரத்த பந்த உறவை துண்டித்தவன் இந்த சபையில் இருந்தால் எஞ்சி வெளியே போயிருங்கன்னு சொன்னேன். காரணம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எந்த கூட்டத்திலே இரத்த பந்த உறவை துண்டித்து வாழ்பவன் இருக்கிறானோ அந்த கூட்டத்தின் மீது அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்காது. அல்லாஹ் பாதுகாப்பாங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்காதுங்க. அதெல்லாம் எப்படிங்க சொல்லுது, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில்மன் கத்தாக்க, உன்னை துண்டித்து வாழ்பவரிடத்தில் நீ சேர்ந்து வாழ். அதைத்தான் சொன்னாங்க, நீ துண்டித்து வாழ்பவனை சேர்ந்து வாழு. இன்னும் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க, தர்மம் பற்றி நம்ம பேசணும், தர்மம் கொடுக்கணும், தர்மம் கொடுக்கணும், சதக்கா செய்யணும்னு.
ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸதகத்து அலல் மிஸ்கீனி சதகா, நீ ஏழைக்கு சதகா கொடுத்தா உனக்கு ஒரு நன்மை, ஆனால் உன் இரத்த பந்த உறவிலே யாராவது ஏழ்மையானவர்கள் இருந்து நீ அவர்களுக்கு தர்மம் செய்தால் உனக்கு ரெண்டு நன்மை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு, நீ அந்த இரத்த பந்த உறவை சேர்ந்து வாழ்ந்த நன்மை, தர்மம் செய்த நன்மை. ரெண்டு நன்மை, நீ சதக்கா கொடுப்பதா இருந்தா ஊருக்கு தான் கொடுக்கறது, அப்புறம் இருக்கட்டும். இரத்த பந்த உறவுல யார் ஏழ்மையாக தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ சதக்கா செய்யணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள் என்றால், அல்லாஹு அக்பர், நாம் இதை எப்படி பின்பற்ற வேண்டும்? அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏற்கனவே நம்ம சொன்னோம், உலகத்தில் ஒரு பாவத்திற்கு மறுமையிலும் தண்டனை இருக்கிறது, உலகத்திலும் மிக வேகமாக தண்டனை கிடைக்கும் என்றால் பெற்றோர்களை நோவினை செய்வது என்று சொன்னோம். அந்த பட்டியலில் இரத்த பந்த உறவை துண்டிப்பதற்கும் இந்த உலகத்திலேயே தண்டனை இருக்கிறது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இல்லாமல்ல அல்லாஹ்வு நெல்லடியார்களே, தாய்மார்கள், இந்த ரமதான் மாதத்தில் நம்ம சொந்தங்கள் எவ்வளவு பிரிஞ்சிருக்கலாம், அல்லது ஏதாவது மனஸ்தாபம் ஏற்படுறது யதார்த்தம், மனிதன்னா கருத்து வேறுபாடு வரணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானிலே, இந்த ஈதுல் ஃபித்ரிலே நம்ம என்ன செய்யணும், வரக்கூடிய ஈதுல் ஃபித்ரில் நம்மளை விட்டு ஒடங்கி இருக்கக்கூடிய பிரிந்து இருக்கக்கூடிய இரத்த பந்த உறவுகளை நாம் மீண்டும் இன்ஷா அல்லாஹ் புதுப்பிப்போமாக. அல்லாஹ்வுக்காக செய்வோம், யாருக்காக செய்ய வேணாம், இவங்களுக்காக அவங்க, அல்லாஹ்வுக்காக நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய ஆயிலை நீளமாக்குவானாக, அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கிலே பறக்க செய்வானாக, அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்கக்கூடிய குடும்பமாக அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு தாலா இன்று நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தாலா கொடுத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربي ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. يا الله நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்துல ரஹ்மானே, கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்துல ரஹ்மானே, கிருபையுள்ள ரஹ்மானே. நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் யாரிடத்திலே போய் நிற்போம் ரஹ்மானே? யா அல்லாஹ் நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் யாரிடத்திலே போய் நிற்போம் ரஹ்மானே? யா அல்லாஹ் நீ எங்கள் மீது நீ பாசம் காட்டாவிட்டால், அரவணைக்காவிட்டால் யார் எங்களை அரவணைப்பார்கள் ரஹ்மானே? யா அல்லாஹ் ஒரு வீட்டிலே பிச்சைக்காரர் வாசலிலே நிற்பதை போன்று உன்னுடைய வாசலிலே நாங்கள் கையேந்தி நிற்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய இந்த ரமலான் மாதத்தை நீ பொருந்திக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ் யாரெல்லாம் இங்கு தராவீக தொழுதார்களோ அவர்களுடைய தராவீகை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யாரெல்லாம் நோன்பு வைக்கிறார்களோ அவருடைய நோன்பை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த ரமலான் மாதத்திலே சின்னதோ பெரியதோ தர்மம் செய்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய தர்மத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்தல ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே பரக்கத் செய்தல ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்தல ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே யா அல்லாஹ் அன்பையும் பிணைப்பையும் கொடுத்தல ரஹ்மானே. யா அல்லாஹ் கணவன் மனைவியுடைய உள்ளங்களை இணைத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தான பிறகும் எங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் மோசமான நோய்கள் நிறைய பரவக்கூடிய காலத்திலே
எங்களை நோய்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கேன்சர் போன்ற மோசமான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், திடீர் மரணங்கள் விபத்துகளை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கடன் தொல்லையை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கடனோடு மரணித்தவர்களுக்கு நபி அவர்கள் தொழுது வைக்கவில்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், கடனோடு ஒரு ஷஹீத் மரணித்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார்கள் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த கடனை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், ஒருவேளை கடன் வாங்கியிருந்தால் மௌத்துக்கு முன்னதாக அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை சுற்றி ஹராம்கள் நிறைந்திருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் தொழுக வேண்டும் என்று நினைத்தாலும் தொழுக விடாமல் ஆக்குவதற்கு சூழல் இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த மோசமான சூழல்களை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், போன ரமதானில் எங்களோடு தொழுது எத்தனையோ பேர் இன்று கபரில் இருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய நிலைமை எங்களுடைய தக்கதீர் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், பல ரமதானை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெண்களை ஹிஜாப் பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், ஒழுக்கமானவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், நல்ல முறையிலே சாலிஹான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்படுகிறார்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இங்கெல்லாம் முஸ்லீம்கள், பலஸ்தீன முஸ்லீம்கள், ரோஹிணிய முஸ்லீம்கள், காஷ்மீரிய முஸ்லீம்கள், எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அடிக்கப்படுகிறார்களோ அங்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், பலஸ்தீன மக்களுக்கு நிம்மதியை திருப்பி தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், அவர்களிலே ஒவ்வொரு நாளும் ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு சிறப்பான நிம்மதியான வாழ்க்கையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ், கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவோடு ரூஹு பிரிகிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், அமீர்ஜி அவர்களும் அவருடைய குடும்பத்தாருக்கு எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த மதரசா கியாமத் வரைக்கும் நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த வருடம் யாரெல்லாம் பொது தேர்வுகள் எழுதுகிறார்களோ அவர்கள் நல்ல மதிப்பெண்ணோடு பாஸ் ஆகுவதற்கு தௌஃபீக் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் கல்வியில சிறப்பானவர்களாக வர வேண்டும் ரஹ்மானே. யா அல்லாஹ், போதை பழக்கத்திற்கும் தவறான தொடர்புகளுக்கும் ஆளாகுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே. கடலளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் தீராத அந்த மறுமை நாளிலே உன்னுடைய நபியின் கரத்தால் ஹவுலுல் கௌசரில் தண்ணீர் பெருகக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் எதை கேட்டோமோ, எதை கேட்க மறந்தோமோ, எதை கேட்காமல் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிறதோ எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்திட ரஹ்மானே. ரப்பனா லா துஸிரு குலூபனா பஅத இத் ஹதைத்தனா وَهَبْ لَنَا مِن لَّدُنكَ رَحْمَةً إِنَّكَ أَنتَ الْوَهَّابُ أَنتَ الْمُسْتَعَانُ عَلَيْكَ الْبَلَاغُ لَا حَوْلَ وَلَا قُوَّةَ إِلَّا بِاللَّهِ الْعَلِيِّ الْعَظِيمِ يَا رَبِّ بِالْمُصْطَفَى بَلِّغْ مَقَاصِدَنَا وَاسْمَحْ لَنَا مَا مَضَى يَا وَاسِعَ الْكَرَمِ آمين صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه وأهل بيته وأهل طاعته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين أفلن ذكر قد ذهب لا إله إلا الله 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 لا لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم